மைம் கோபி அவர்களோட தாயார் கடைசியாக எழுதியிருந்த டைரி ஒன்று அவங்களோட வீட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும், அந்த டைரியை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல குணச்சித்திர நடிகர் தான் மைம் கோபி. இவரை நீங்கள் ஏராளமான படங்களில் பார்த்துருக்கலாம். நல்லவராக நடிச்சிருப்பார், அண்ட் வில்லனாக நடிச்சிருக்காரு, குணச்சித்திர நடிகராக நடிச்சிருக்காரு, அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற சொல்லலாம். சமீபத்தில் கூட குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டாரு, அண்ட் ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டாரு. அண்ட் இவர் பேசி இந்த வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகிறதை பார்க்க முடிஞ்சிச்சு. கடைசியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்த ஒரு ஷோவில் கூட அவங்க அம்மாவை பற்றி அவர் ரொம்ப எமோஷ்னலாக, அவ்வளோ எமோஷ்னலாக பேசியிருந்தார். அப்படியாப்பட்ட அம்மா சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அண்ட் அவங்களோட இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது நேற்று நடந்துச்சு. ரொம்பவே நல்லபடியாக சென்னை குளத்தூரில் அவங்கள நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வீட்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இந்த ஒரு நேரத்தில் அவங்களோட உடைமைகள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க நினைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சில முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் தேடும் போது அவங்களோட ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடிய டைரி ஒன்றே கிடச்சிருக்கு. அந்த ஒரு டைரியில் அவங்களோட குடும்பத்தை பற்றியும், குறிப்பாக அவங்களோட பையனை பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க நிறைய விஷயங்கள் எழுதியிருந்திருக்காங்க. குறிப்பாக மைம் கோபிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னா அது நீ தான். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்க, இந்த குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியிருக்க, நீ இப்படி பண்ணி பண்ணி ஒன்றை நீ விட்டுறாத, இதுக்கப்புறமாவது உனக்காக நீ வாழு, உன் குடும்பத்துக்காக வாழு, உன் மனைவி கூடையும் குழந்தைங்க கூடையும் அதிக நேரத்தை செலவு பண்ணு. என்னால் உங்கள் கூட அதிக நேரம் செலவு பண்ண முடியலை, அதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் நீ அப்படி இருக்காத, இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எல்லாருக்கும் நல்லது நினச்சி ஒன்றை நீ இழந்துடாத, உன்னையும் நீ பார்த்துக்கோ, உனக்கும் நாலு விஷயங்கள் சேர்த்து வை, உன் குடும்பத்துக்கு நாலு விஷயங்கள் சேர்த்து வை அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க பையனை பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் மேலும் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காரு. அண்ட் சரங்கு நடக்கும் போது கருமாதியும் போலையா, அது நடக்கும் போது அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே படைக்கணும் அப்படின்னு முடிவும் எடுத்திருக்காராமா. இது ஒரு புறம் இருக்க, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே கோட் படம் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் ரிலீஸ்க்கு இருக்கு. அதற்கு முன்னாடியே ஹைப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கு. சமீபத்தில் ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதில் ஒன்று தான், விஜய் சாரோட கார் நம்பர் வந்து CM2026 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோனி அவர்கள் கேமியோ, அதாவது ஒரிஜினலாக இல்லை, அவரோட ஃபுட்டேஜை கேமியோவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் போக பிரேம்ஜி அவரோட மாமாவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை விஜய் சார் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார், இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரோட ஒட்டுமொத்த படத்தையும் ட்ரிபியூட்டாக பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறதும் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கோட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.